கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று மகிழுங்கள். கருவிகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உயிர் எப்படி உருவாகுதுன்னு யோசிச்சு பாக்குறான். என்ன இப்ப இல்லாது, அந்த காலத்துல இருந்து இதே தான் பிரச்சனை. அதனாலதான் டெட் பாடி எல்லாம் எடுத்து மமீசா வச்சு உசுரத்தான் பாதுகாக்க இயலாது, பொடியாவது பாதுகாப்போம் என்று சொல்லி அதுக்கு அந்த மருந்து இந்த மருந்து சாகிறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது. உன் பொடி நல்லா இருக்கட்டும், இது அழியாம இருக்கட்டும் என்று இதை தேடுறான் மனுஷன். இன்றைக்கும் தேடுறான், பாக்குறான். ஓ, உயிர் இல்லாத நெல் பாருங்க, இந்த நெல்லுக்கு எப்படி உயிர் வருகிறது. அல்லாஹ் சில உதாரணங்களை காட்டுறான். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யிதி வ முஹ்ரிஜுல் மய்யிதி மினல் ஹய். உயிர் அற்றதுல இருந்து உயிர் உள்ளதை உண்டாக்குறோம். உயிரே இருக்காது, ஆனா உயிர் வரும். அது எப்படி? நெல்லை கொண்டு போய் மூட மூடியா கட்டி வைங்க பாப்போம். இந்த ரூம்ல வச்சிட்டோம், 10 வருஷம் வைங்க முளைக்காது. அதை கொண்டு போய் பசப்பசன்ற மண்ணில் போடுங்க, அது முளைச்சு அப்படியே வரும். என்ன ஆச்சு இந்த உலகத்துல, என்ன ஆகுது? அதுதான் உயிர் கிடைக்குது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி தேவை, சூரிய வெளிச்சம் தேவை, சூரிய வெப்பம் தேவை, மண் தேவை, காத்து தேவை. இது நாளையும் கொடுத்தா நெல் முளைக்குது. ஸோ அதே மாதிரி மனுஷன் முளைப்பானாண்டி செத்தவனை கொண்டு போய் அப்படி போடுங்க, அதான் கபர். தோண்டியாச்சு, அதே சூரிய வெப்பத்தை போடுங்க, மண்ணை போடுங்க, தண்ணியை ஊத்துங்க, உள்ளவன் 10 வருஷத்துல காணாம போயிடுவான். என்ன ஆகுது? அது நெல்லுக்கு தான். இந்த பூமியில எதை போட்டாலும் அதை அழிச்சே இல்லாமல் ஆக்கிறது, பூமியோட தன்மை. அப்படி இல்லாம எங்களுக்கு நாத்தம் பொறுக்க இயலாது. இந்த உலகத்தில் உள்ள குப்பைகள் எல்லாம் எதை அழிக்கிறது? என்னை ஆஃபிசஸ் அடிச்சாலும் இந்த மண் தான் சமாளிக்கும். அத்தனையும் மண்ணோட மண்ணாக மாத்திரும். எதையும் போடுங்க, ஒரு மரத்தை அப்படியே கொண்டு போய் போடுங்க, வேலைகளை போடுங்க, பூமி சாப்பிட்டுரும். பூமி சாப்பிடா, பூமி சாப்பிடாது, அதுக்குள்ள உள்ள அந்த கிருமிகள் பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுரும். அதுக்கு வெட்டி போடுங்க அந்த மரத்தில் உள்ள கொப்புகளை, அது சாப்பிட்டுரும். அதுல உள்ள மாங்காவை சாப்பிடுங்க நீங்க, அந்த விதையை கொண்டு போய் போடுங்க, அதை சாப்பிடாது. இரும்பையே கொண்டு போய் போடுங்க பூமியில, அதை சாப்பிட்டுரும். இந்த உலக இந்த பல்ல கொண்டு போய் போடுங்க, அதை சாப்பிட்டுரும். எல்லாத்தையும் போடுங்க, நெல்லை கொண்டு போய் போடுங்க, அது ஹராம். எப்படி சிங்கத்துக்கு புல்லு ஹராமோ, மாடுக்கு இறைச்சி ஹராமோ, ஹராமன்னு சாப்பிட இல்லாத அதுக்கு, அதே மாதிரிதான் இந்த பூமிக்கு நெல்லுல கை வைக்க இயலாது. வச்சா நாங்க அவ்வளவு பேர் மௌத்தா போயிரும். இது அல்லாஹ் உயிர் கொடுக்கிற விதம் சகோதரர்களே, இது அல்லாஹ் உயிர் கொடுக்கிற விதம். நெல்லை கொண்டு போய் போட்டால் அதுவாக வரும். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதற்கு உதாரணம் என்ன? இந்த தானியத்தை மாதிரி அல்லாஹ் சொல்றான், அதை கொண்டு போய் போட்டா அது அதுவாக 700 முளைச்சு வரும் அல்லாஹ். அன்பு சகோதரர், முட்டை இருக்குது, அது சும்மா வச்சு பாருங்க பாப்போம், பொறிச்சு பாருங்க, கால்கள் கண்கள்லாம் கடிபடும், அதுல ஒண்ணும் கடிபடாது. அதே முட்டையை குறுக்கு கோள்ள 21 வச்சா கால் வருகுது, சத்தம் வருகுது, கண் வருகுது, 21. அந்த முட்டையை டேபிளுக்கு மேல வச்சா ஒன்று வரல 21. ஆனா அதே ஒரு கோழிக்கு கீழே வச்சா அந்த டெம்பரேச்சர்ல வச்சால் அன்பு சவர்ல உயிர் வருகுது. அல்லாஹ் கேக்குறான், அப்படியா? அப்ப சூட்ல வச்சா உசுறு வருதோ? மனுஷன் எல்லாம் கொண்டு போய் அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல போட்டா அதை விட டெம்பரேச்சர்ல போடுறான் கிறிஸ்டியன் எல்லாம் சாம்பல் ஆக்குறதுக்கு. மனுஷன் மறுபடி கத்திக்கொண்டு கோழி குஞ்சு மாதிரி வெளியே வரல. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? அதை சீக்ரெட் கோட், அது சீக்ரெட், எவனும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஒபாமாவுக்கு இயலாது, நம்ம நாட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கும் இயலாது. உலகத்தில் எல்லாரும் தேடுவதும் அதுதான் சகோதரர்களே. உயிர் எங்க பம்ப் பண்ணலாம்? பெட்ரோலை மாதிரிதான் ஸ்டேஷன் இருக்குமான்னு தேடுறான். அல்லாஹ் அஜல முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆய்வு தான் ஆரம்பத்தில் கருவியல் உயிர் கொடுக்கப்படுகிறது மனிதனுக்கு. அதிசயமாக கருவில் உயிர் கொடுக்கப்படுகிறது. இதை பத்தி திருமறை குர்ஆன் ரொம்ப தெளிவாக பேசுது சகோதரர்களே. இதையெல்லாம் பார்த்தால் ஒரு முஸ்லிம் அசந்து போயிருவான், அந்த அளவுக்கு தெளிவாக திருமறை குர்ஆன் பேசுது. இதை பார்த்து விசாரித்து நம்பணும். இப்ராஹிம் நபி மாதிரி எங்களுக்கு கேட்கலாம், யா அல்லாஹ் கைஃப துஹயில் மௌத்தா, அல்லாஹ்வோட பேச இயலாது. நீங்க பேசுறீங்க கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, மூசா நபி அல்லாஹ்வோட பேசினார், எனக்கு என்ன அல்லாஹ்வோட, எனக்கு அல்லாஹ்வோட பேசலாம் ஒரு முறையில், எப்படி யா அல்லாஹ் நீங்க கோரிக்கை வைக்கலாம், அல்லாஹ் ரிட்டன் இப்படியா ஆண்டு பேச மாட்டான். அதனால் அல்லாஹ்விடம் நமக்கு கேட்க இயலாது, பதில் பேச மாட்டானே அல்லாஹ். அதனால் என்ன பண்ணணும்? நாம் சிந்திச்சு பார்த்து விளங்கணும். அதனால் அல்லாஹ் என்ன பண்றான்டா, திருமறை குர்ஆனில் இதை பத்தி பேசலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே தெரியாது. அல்லாஹ் தன்னுடைய தூதரை தெரிவு செய்கிற நேரம் முதல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? எழுத தெரியாது, படிக்க தெரியாம இருக்கணும். ஆனா அவர் வாசிக்க
மக்களுக்கு சொல்லணும். என்ன கண்ட்ரடிக்ஷனா இருக்குது? எழுதவும் தெரியாதான், படிக்கவும் தெரியாதான், ஆனால் மக்களே நீங்கள் வாசிங்கள் அவர் சொல்லணுமா? திருமறை குர்ஆனை நாம் ஓதுகிறோம் சகோதரர்களே. ஏன் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அவருக்கு என்ன என்றே தெரியாது, எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான், நபியே இதற்கு பிறகும் நீங்கள் எழுத படிக்குமா, உங்கள் வழக்கறத்தால் எழுத மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? இவர்கள் சந்தேகப்படுவார்கள், ஓ இவர் படிக்கிற ஆளாச்சே, இவர் எழுதுற ஆளாச்சே, கொப்பி பண்றாரு என்று சந்தேகம் வரும். வீணர்கள் சந்தேகப்படுவார்கள். இந்த சபையில ஒரு ஆள் எனக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது, எத்தனை நாளைக்கு ஏமாத்துவார்? சுத்தி வளைச்சு உள்ளவனுக்கு ஆஹா ஏமாத்திலையா கண்டுபிடிச்சிருவாங்க. பெருமானாரை எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு எழுத தெரியாது என்று. எந்த அளவுக்கு என்றால் ஒப்பந்தம் உச்சகட்டத்தில் சகோதரர்களே, ஒப்பந்தம் நடக்கிறது உதயபியாவிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பக்கத்திலே, எதிரிகள் இந்த பக்கத்தில். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனுதாரியாக இருந்து எழுதுகிறார்கள், முஹம்மதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி என்று எழுதுறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க, அவங்க சொல்றாங்க இவர் எப்படி முஹம்மது ரசூல் ஆவார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்ட இதுக்கு ஒப்பந்தம் முஹம்மது இப்னி அப்துல்லா எழுதுங்க, அப்துல்லாமா முஹம்மது எழுதணும், நீங்க ரசூலுல்லாஹ் எழுத கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரண்டா எதுக்கு ஒப்பந்தன்ற அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்றாரு, இல்லை நான் அழிக்கவே மாட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், எங்கே அப்பா எழுதியிருக்கிற, எனக்கு காட்டு, நான் அழிக்கிறேன். தன்னுடைய சொந்த பேர் தெரியாது சகோதரர்கள் எங்கே என்று அல்லாஹ் அப்படி வைத்தான் நபிக்கு. அப்படி யாராவது இங்க இருந்தா வெக்கமாக இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த முறை அது, சந்தேகமே வராது. அந்த அளவுக்கு ஒரு துளியின் சந்தேகம் இல்லாம நீ நம்பினாதா, எல்லாத்தையும் மறுமைக்காக வேண்டி நீ கொடுப்பாய் சகோதரர்களே. இந்த மண் அப்படிப்பட்ட மண், அந்த மாதிரியான தோழர்களை வளர்த்தெடுக்கப்பட்ட மண் சகோதரர்களே. என்ன நடந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீராவில் இருந்தார்கள். முதல் ஆயத்து என்ன சகோதரர்களே? 600 வருடங்கள் கழிந்து விட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசி, 600 இயர்ஸ் அகோ, 600 வருடங்கள் கழிந்து விட்டது. அல்லாஹ் இன்னொரு தூதரை தேர்ந்தெடுக்கிறான் ஹீராகு மலைகளே. அந்த நாள் என்ன வார்த்தை? நபியே தொழுவீராக இல்லை, ஜகாத்து கொடுப்பீராக இல்லை, முதல் வார்த்தை இக்ரா ஓதுவீராக, மானபிகாரியின் எனக்கு ஓத தெரியாது, இக்ரா ஓதுவீராக, மானபிகாரியின் எனக்கு தான் தெரியாது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக, உன்னை படைத்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அடுத்தது தொடங்குறான் சகோதரர்களே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், எம்ப்ரோலஜி. அடுத்த சாப்டர் கருவியல், மனிதனை அலக்கிலிருந்து படைத்தோம். செகண்ட் வேர்ஸ், இந்த உலகத்துக்கு அல்லாஹ் பேசுற அடுத்த வசனம் எம்ப்ரோலஜி, ஹலக்கல் இன்சான மின் அலக், உன்னை படைத்தேன் என்று முடிக்கவில்லை, ஹலக்கல் இன்சான் என்று முடிக்கவில்லை, எடிஷனலி ஒரு வேர்டை சேர்க்கிறான், அலக்கிலிருந்து உன்னை படைத்தேன். அலக்குண்டா என்ன? தேட வேண்டியது எங்க கடமை சகோதரர்களே. அப்படி என்றால் நாம் டிரெக்டாக போயிடுவோம் படிக்க வேண்டிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் முதல் வசனமே படியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான். அதனால் இப்ப நாம் இன்ஷா அல்லாஹ் முதல் சாப்டர், ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்னு பேசிக்க சொல்றேன், அதுல இருந்து திருமறை குர்ஆன் எப்படி எல்லாம் பேசுதுன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று மகிழுங்கள்.